இலங்கையின் தலைநகரை அழகாக்க காத்திருக்கும் துறைமுக நகரம். சுற்றுலாவுக்கு பெயர் போன இலங்கை சமீபத்திய காலமாக எத்தனையோ அசம்பாவித சம்பவங்களை எதிர்கொண்டிருந்தாலும் தன் இயற்கை அழகாலும் வரலாற்று பெயராலும் வெளிநாட்டவர்களை ஈர்க்க தவறுவதில்லை. அதற்கு இலங்கையில் தலைநகர் கொழும்பானது சர்வதேச அளவில் பெயர் பெற்று வரும் நவீன நகரமாக மாற்றமடைந்து வருவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. தாமரை தடாகம், தாமரை கோபுரம், வானுயர் கட்டடம் மற்றும் வரலாற்று கட்டடங்கள் என்று தன் அழகினை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இந்த ஹைடெக் சிட்டியினை மேலும் அலங்கரிக்கும் விதமாக அனைத்து வசதிகளும் உள்ளடக்கி கட்டப்பட்டு வரும் கட்டடத் தொகுதிகள் தான் கொழும்பு ஃபோர்ட் சிட்டி எனப்படும் கொழும்பு துறைமுக நகரம். கொழும்பு துறைமுக பகுதியில் சர்வதேச வசதிகள் நிறைந்த கட்டடத் தொகுதிகளை அமைக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் கொழும்பு துறைமுக நகரம் எனப்படும் ஃபோர்ட் சிட்டி. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் சீனா அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் சீனா ஜனாதிபதி யிங்ஃபின் அவர்களால் கடந்த 2014 செப்டம்பர் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு இதன் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் அமைவிடமானது கொழும்பு துறைமுகத்தின் தென் முனையிலுள்ள அலைதாங்கியுடன் கூடிய இடமாகும். இந்த இடத்தில் நவீன நகரம் ஒன்று அமைக்கப்படுவதனால் கொழும்பு நகரின் மத்திய வர்த்தக பிரதேசமாக இது வரும் காலங்களில் மாற்றமடையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதனால் டுபாய், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உள்ள வர்த்தக கேந்திரங்களின் தரத்துக்கு இலங்கையில் இந்த ஃபோர்ட் சிட்டியும் உருவாகும் என்ற நோக்கில் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதன் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. கடல் பகுதியில் பெருமளவு மணல் நிரப்பப்பட்டு இந்த இடம் உருவானதனால் ஆரம்ப காலங்களில் பலர் இதன் மீது விமர்சனங்கள் வைத்தாலும் தற்போது 60% வேலைப்பாடுகள் நிறைவடைந்திருக்கின்றன. மீதமுள்ள வேலைகள் முழுமை பெறுவதற்காக பயணித்து கொண்டிருக்கின்றது கொழும்பு துறைமுக நகரம். 2.69 கிலோமீட்டர் பரப்பளவில் உருவாக உள்ள இந்த நகரத்தில் வர்த்தக நிலையங்கள், வானளாவிய கோபுரங்கள், உல்லாச கோட்டல்கள், கடைத்தொகுதிகள், பூங்காக்கள் என்று அனைத்து வசதிகளும் உள்ளடக்கிய சர்வதேச தரம் கொண்ட இடமாக மாற இருக்கின்றது. தலைநகர் கொழும்பு இதன் பாரிய சூதாட்டங்கள் மற்றும் கோல்ஃப் மைதானங்கள் போன்றவையும் அமையப்பெற உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சீனா கம்யூனிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் சிஹெச்இசி எனப்படும் இலங்கையின் துறைமுக நகர நிறுவனங்கள் இணைந்துதான் இந்த கட்டுமான வேலைப்பாடுகள் செய்து வருகின்றது. கொழும்பு துறைமுகத்தை ஒரு புறமாகவும் பிரபலமான காலிமுகத்திடலை மறுபுறமாகவும் கொண்டு அமைய காத்திருக்கின்றது இந்த ஹைடெக் நகரம். என்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கையின் தலைநகரை அழகாக்க காத்திருக்கும் துறைமுக நகரம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம். எத்தனை நண்பர்கள் இந்த துறைமுக நகரத்தை சென்று பார்த்திருக்கின்றீர்கள்? யாரும் பார்த்தவர்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.